எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் மீரா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஐஒய் ஃபேஸ் பேக் கம் சீரம். ஆக்சுவலாக வந்து இதில் வந்து ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணலாம், சீரமாகவும் யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே பார்த்திங்கன்னா 10 மினிட்ஸ் வச்சுட்டு வாஷ் பண்ணுறது தான். ஸோ வந்து இதை டெய்லி யூஸ் பண்ணுங்கள். இது உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ண ஹெல்ப் பண்ணும். டைரெக்டாக வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு பவுல் தேவை, அது ஒரு கிளாஸ் பவுலாக இருக்கலாம் இல்லை செராமிக் பவுலாக கூட இருக்கலாம். அண்ட் வந்து நம்ம மெயின் இன்க்ரீடியண்டாக யூஸ் பண்ணுறது வைட்டமின் சி டேப்லெட். நான் இப்போ எடுத்திருக்கிறது வந்து லிம்சி 500 mg டேப்லெட் எடுத்திருக்கேன். செகண்ட் வந்து ஈவியோன் 400 விட்டமின் இ டேப்லெட். அண்ட் வந்து இதில் வந்து நமக்கு 2 டேப்லெட்ஸ் தேவைப்படும். அண்ட் தென் வந்து அலோவேரா ஜெல் எடுத்திருக்கோம், ஹனி நல்லா ராஹனியாக எடுத்துக்கோங்க. அண்ட் தென் ரோஸ் வாட்டர், இது வந்து நான் வந்து கலர்லெஸ் ரோஸ் வாட்டர் எடுத்திருக்கேன். கலர்டும் இருக்குது பட் கலர்லெஸ்ஸும் இருக்குது. ஸோ நான் கலர்லெஸ் வாங்கியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட வைட்டமின் சி டேப்லெட் வந்து உங்களுக்கு வந்து ஸ்கின் பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து அதில் இருக்க அஸ்கார்பிக் ஆசிடுன்றது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கின்னை வைட்டன் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அண்ட் வந்து இது ரெகுலர் யூஸ் பண்ணோம்னா வந்து ஸ்கின்ல இருக்க மெலனினை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறத ரெடியூஸ் பண்ணும். அண்ட் மெலனின் தான் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து டார்க்காகிறது. ஸோ அதை ரெடியூஸ் பண்ணுது. அண்ட் வந்து ஸ்கார்ஸ் மார்க்ஸ் எல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. சாஃப்டாக ஸ்மூத்தாக வச்சுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இது வந்து ஒரு ஸ்ட்ரென்த் பேரியராக இருக்குது, அதாவது நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு பேரியராக இருக்குது. ஏன்னா வந்து இது ரெகுலர் யூஸ் பண்ணுறதுனால வந்து செரமைட்ஸ் வந்து அதிகமாக க்ரியேட் ஆகுது. அண்ட் சன்பர்ன்ஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு சன்பர்ன்ஸ்லேருந்து காப்பாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ வந்து இப்போ நான் க்ரஷ் பண்ணியிருக்கேன் வைட்டமின் சி டேப்லெட்டை, அப்படியே அந்த கவர்லேயே வச்சு நீங்கள் ஏதாவது ஒரு இடிக்கிறத வச்சு நல்லா இடிச்சிருங்க, நல்லா க்ரஷ் பண்ணிடுங்க. நான் 3 டேப்லெட்ஸ் எடுத்திருக்கேன், என்னோடய ஃபேஸ்க்கும் நெக்குக்கும் எடுத்திருக்கனால வந்து 3 டேப்லெட்ஸ் எடுத்திருக்கேன். எப்போ ரெகுலராக நான் 2 கோட்ஸ் அப்ளை பண்ணுவேன். ஸோ வந்து 3 டேப்லெட்ஸே எடுத்துக்கோங்க நீங்களும். நல்லா க்ரஷ் பண்ணிக்கோங்க உங்களோட டேப்லெட்டை, நல்லா பவுடர்டாக க்ரஷ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து செகண்டாக நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து ரோஸ் வாட்டர். ஏன்னா வந்து இதை நம்ம டைல்யூட் பண்ண போகிறோம். ஸோ வந்து ரோஸ் வாட்டர் வந்து 1 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். தட் மீன்ஸ் 5 ml தான் எடுக்க போகிறோம் நம்ம. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டையும். ஸோ வந்து உங்கள் பவுடர் வந்து நல்லா டைல்யூட் ஆகிடும். தேர்டாக யூஸ் பண்ண போகிறது அலோவேரா ஜெல், அதுவும் வந்து 1 டீஸ்பூன் எடுக்க போகிறோம் நம்ம. ஃபோர்த்தாக வந்து ஹனி ஆட் பண்ண போகிறோம். இது 1/2 டீஸ்பூன் மட்டும் ஹனி எடுத்துக்கோங்க. ஹனி வந்து மாய்ஸ்சரைசிங் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால வந்து சன்பர்ன்ஸ் எல்லாம் வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் தென் வந்து ஹனி ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால உங்கள் ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங்காக இருக்கும் அண்ட் ஹைட்ரேட்டடாகவும் இருக்கும். லாஸ்ட்டாக வந்து நம்ம வைட்டமின் இ கேப்சூல்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த 3 விட்டமின் சி டேப்லெட்டுக்கு வந்து 2 வைட்டமின் இ டேப்லெட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஓப்பன் பண்ணி டைரெக்டாக அதில் யூஸ் போட்டுருங்க.
இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா வந்து நம்மளோட ஃபேஸ் பேக் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து டைரெக்டாக வந்து ஒரு காட்டன் பால் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் உங்கள் ஃபேஸில், ஒரல்ஸ் வந்து ஒரு ப்ரெஷ் ஃபேஸ் பேக் ப்ரெஷ் யூஸ் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம். பட் வந்து ஃபேஸ் பேக் ப்ரெஷ்னால் வந்து உங்களுக்கு நல்லா எல்லா சைடும் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் காட்டனை விட. இதை அப்ளை பண்ணிட்டு 15 minutes வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். எப்போயும் நான் ரெண்டு கோட் அப்ளை பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு ஒரு 5 minutes அப்புறம் செகண்ட் கோட் அப்ளை பண்ணிவிடுவேன். ஸோ வந்து நம்மளுக்கு வந்து நல்லா பேக் கிடைக்கும் அண்ட் அதோடய எஃபெக்ட்டு கொஞ்சம் நல்லா இருக்குன்றனால வந்து நான் ஃபர்ஸ்ட் கோட் அப்ளை பண்ணிட்டு ஒரு 5 minutes அப்புறம் செகண்ட் கோட் அப்ளை பண்ணுவேன். இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான ஃபேஸ் பேக் ப்ரெஷ் வச்சு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். லாஸ்ட்டாக இப்போ ட்ரை ஆன பிறகு வந்து ரெகுலரான ட்ரிங்கிங் வாட்டரை வச்சு வாஷ் பண்ணிடுங்க உங்கள் ஸ்கின்னா. வாஷ் பண்ண பிறகு ஒரு லைட்டான மைல்டான மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள். ஸோ வந்து உங்கள் ஸ்கின்னோட பிஹெச் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக மைல்டான மாய்ஸ்சரைசர் லாஸ்ட்டாக யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இல்லைனா அலோவேரா ஜெல்லே வந்து லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ரெடியூசஸ் மெலனின் ப்ரொடக்ஷன், ஸ்கார்ஸ், மார்க்ஸ் அண்ட் ரெட்னஸ் அண்ட் ஹைப்பர் பிக்மெண்டேஷன்.